வணக்கம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தவர்களோ அனைவருக்கும் வணக்கம். இப்போது இது இந்த சார்ஸோட முடிச்சுக்கலாம். இந்த நேரலையோட இந்த கண்டென்ட்டோட முடிச்சுக்கலாம். அடுத்து ஈவினிங் எத்தனை மணிக்கு? 4:30 டைம் அப்டேட் பண்ணலாம். அடுத்து ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட நேரலை இருக்குது, எல்லா கேள்வி பதில் நேரம் இருக்குது. முடிஞ்ச அவங்களுடைய கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச பலன்களை நான் உங்களுக்கு முடிஞ்சளவு தர்றேன், ஷார்ட்டாக தர்றேன். சீக்கிரம் ஒரு கேள்விக்கு ஒரு பதிலுங்கிற மாதிரி இன்றைக்கி கொடுத்துட்றேன். அதில் இருக்குது நான் கரூர் அஸ்வமணி மேகலை. கரூரில் இருக்க என்னுடைய ஆஃபீஸ் காளிசை ஜோதி நிலையம்னு 16 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன். ஜாதகங்கள் 13 நாடுகளுக்கு ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். பாரம்பரியத்தை விட்டு போக மாட்டேன். என்கிட்ட பார்த்த யாரும் என்னை விட்டு போக மாட்டாங்க. இதுதான் என்னோடய ஹிஸ்ட்ரி. உங்கள் வீட்டுக்குள்ள மாதிரி, உங்கள் அம்மா மாதிரி, உங்கள் அக்கா மாதிரி, நம்ம புள்ள அப்படின்ற ரேஞ்சில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அந்த அம்மா ஜோசிகரம்மான்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. நம்ம புள்ள பார்க்குதுன்னு தான் சொல்லி நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். அது இப்பவும் சொல்கிறேன், லக்ன சூரியன் தரக்கூடிய அம்சம் அது. பெருமைக்கல்ல இதனுடைய குடுப்பனை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த உபஜயஸ்தானம்னு ஒன்று இருக்குங்க. இந்த உபஜயஸ்தானத்தில் என்னங்க அப்படி இருக்குது அப்படின்னா, உபஜயஸ்தானம் முதல்ல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபஜயஸ்தானத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே 3, 6, 10, 11 தான் உபஜயஸ்தானம். இந்த 3, 6, 10, 11 அப்படிங்கிறது இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 3ஆம் பாவத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 10ஆம் பாவத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், 11ஆம் பாவத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 6ஆம் பாவம் மட்டும்தான் பண்ணலை. ஆனால் 6ஆம் பாவம் உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை, சர்வீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் இருக்கிற ஒரு அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது, இங்கேயும் இப்படி தான் வரும், ஒரு கேந்திராதிபதிகளும் ஒரு திரிகோணாதிபதிகளும். என்னங்க கேந்திராதிபதி திரிகோணாதிபதி எங்களுக்கு புரியல அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9ங்கிறது அவனுடைய குடுப்பனை, அவனுடைய பாரம்பரியம், அவனுடைய முன்னோர்கள். நம்ம அணு கால் மேலே கால் போட்டுட்டு சாப்பிட்றதுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்தா கூட அவன் அழட்டிக்காமல் படுத்துட்டு சாப்பிடுவான். இது வந்து 1:9 ஆட்சி பெறுவது, 1:5 சூரியன் குரு இருப்பது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கே எடுக்காது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மற்ற கிரகங்கள் வலிமையாக இருக்கும், அந்த உபஜயஸ்தானாதிபதிகள்லாம் வலுவாக இருக்கும்போது அவன் சம்பாத்தியத்தை உருவாக்கி கொண்டே சுகத்தை அனுபவிப்பான். அதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும். அதாவது நான் நாய் விடாத பாடுபடுறேன் அப்படின்னா அது புத்திசாலித்தனம் அல்ல. நான் வேலைக்கே போகிறதில்லைனா அதுவும் உடம்புக்கு நல்லதல்ல. நீ கஷ்டமும் படக்கூடாது, நல்லாவும் சம்பாதிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தரை ஏமாத்தி சம்பாதிக்கிறது புத்திசாலித்தனம் அல்ல. தன் உழைப்பால் தான் எப்படி முன்னேற வேண்டும் என்பது யோசிப்பது புத்திசாலித்தனம். இது நல்லா இருக்குல்ல, இது கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஆனால் இருக்கலாம், இருக்கணும். இன்றைய தலைமுறைகள் நிறைய வந்துட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஜோதிடம் போய் ஆகாதுங்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் உள்ளே வர்றாங்க. வரவேற்கத்தக்கது. என்னை பொறுத்த வரைக்கும் வகுப்புலேயே ஒரு 8th 10th பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஒரு அடிப்படைக்குண்டான விஷயங்களை அப்படி ஒரு புக்காகவே கொடுத்துட்டு வந்தாங்கன்னா, நமக்கு வந்து இந்த நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம், நம்மளை எதை ஆண்டு கொண்டு இருக்கிறது, நம்ம எப்படி செயல்படுறோங்கிற ஒரு விஷயம். பொதுவாகவே 10th+2 நம்ம பயாலஜி குரூப்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் எல்லாமே பயாலஜி இருக்கும். அது மாதிரி இந்த ஜோதிடமும் ஒன்று வச்சா உண்மையாலுமே என்னுடைய வாழ்நாள் எல்லா இடத்துலையும் மேடைகளில் சொல்கிறது அதுதான். நிறைய கருத்தரங்கங்களில் பேசியிருக்கேன். மணிமேகலை ஆன்லைன் ஸ்டோன் போட்டிங்கன்னா வரும். அப்போ வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதை சொல்லுவேன், என்னுடைய ஆயுள் காலம் முடிவதற்குள் இந்த கோரிக்கை வந்துருச்சு அப்படின்னா நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அனைத்து பிள்ளைகளுக்குமே இந்த கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தானே நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன, நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய கட்டமைப்பு எதை சார்ந்தது, புரியணும்ல. அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், 3 அப்படிங்கிறது, இந்த 3ஆம் அதிபதியுடைய திசையோ, 6ஆம் அதிபதியோட திசையோ, 10ஆம் அதிபதியோட திசையோ, 11ஆம் அதிபதி திசையோ வந்துச்சு அப்படின்னா,
அந்த யாராவது மூலியமாக ஏதாவது ஒரு விதத்தில் அவன் மேன்மை பெறுவதை யாருனாலே தடுக்க முடியாது. ஒரு கேந்திராதிபதி 159 கொடுப்பனை சொத்து இருக்குது, விற்று சாப்பிட்றோம், வாடகை வருமானம் வருது சாப்பிட்றோம், மாசான சம்பளம் வருது, வேலைக்கு போகிறோம், மாசான சம்பளம் வருது, பென்ஷன் வருது, படுத்துட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டைமுக்கு இங்கே வேறு 5 மணி ஆயிடுச்சு, 6 மணிக்கு மேலே ஆண்டவனே வந்தாலும் ஆட்டோ ஓடாது அப்படின்லாம் வாழ்கிறாங்களே, அதெல்லாம் 159. கேந்திரம் அப்படிங்கிறது 1 4 7 10 குடும்பத்துக்காக, மனைவிக்காக, லேபருக்காக. இப்போது இன்றைக்கி ஆயுத பூஜை, இன்றைக்கி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, எல்லோரும் பூஜை போடணும். நான் இங்கே முக்கிய முக்கிய நான் வந்து லைவில் பேசிகிட்டு இருக்கிறேன், ஏன் 1 4 10 ஒன்றும் பண்ணுறதில்ல, உழைச்சா தான் சாமியாவது காசாவது எல்லாமே. நம்ம நிம்மதி, எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த லைவு, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று நான் கால் கெடுக்க பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இது கேந்திராதிபதிகள் 4 மூலையிலையும் 1 4 7 10 நீ உன்னோட குடும்பம், உன்னுடைய மனைவியும், வெளி உலக தொடர்பும், உன்னுடைய ஜீவனமும், உன்னை சார்ந்த நபர்களும், அதாவது நீ 10 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறன்னா அவங்களும் 10ஆம் பாவத்துக்குள்ளே வருவாங்க. 10 குடும்பத்துக்கு நீ சாப்பாடு கொடுக்குற இடத்துல இருக்கேன்னா அந்த 10ஆம் பாவம். அப்போ இந்த 1 4 7 10 கேந்திராதிபதிகள், கேந்திரம் என்பது 4 பில்லர் மாதிரி, ஒரு பில்டிங்க்கு 4 தூண்கள் எப்படி நிற்கிறதோ அது மாதிரி. அப்போ இந்த கேந்திரங்கள் வந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி குடும்பத்துக்காக பாதி, வெளி உலகத்துக்காக பாதி, தொழிலில் பாதி, இந்த ஜிஎஸ்டி ஐஎஸ்டி எல்லாம் போகுது இல்லையா, இந்த எஸ்டிக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணி, ஒரு ஒரு லாரி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சரக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா எத்தனை இடத்துல டோல்கெட்டு, எத்தனை இடத்துல கமிஷனு, இதெல்லாம் கொடுத்து போகிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அப்படி அப்படி போகிறது வந்து 1 4 7 10 அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்டமைப்பை உருவாக்குறான் பாருங்க ஒருத்தன், அதுதான் 1 4 7 10. 159 கால் மேலே கால் போடுறது. அப்போது ஒரு கேந்திராதிபதிகளும் ஒரு திரிகோணாதிபதிகளும் செய்யாத ஒரு வேலையை உபஜயஸ்தானாதிபதிகள் செய்வார்கள். பணம் எப்படி வருதுன்னு அப்படியே சொன்னேன், 2 5 8 11 வேற ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். இது 3 6 10 11 ஒரு அது எப்படி வந்து சொல்கிறது, ஒருத்தன் உழைக்கிறான் அப்படின்னா, அவனே உழைக்கிறானா அப்படின்னா, மற்றவர்கள் உழைப்பை, மற்றவர்கள் உழைப்பதற்கு தான் வழிவகை பண்ணுறதெல்லாம் 6. 10 11 அப்படிங்கிறது நீ உன் உழைப்பில் கிடைக்கக்கூடிய லாபம், தனம்ங்கிறது 11. அப்போ இதெல்லாம் ஒரு ஜீவனம். இந்த உபஜயஸ்தானாதிபதி ஏதாவது ஒரு திசை வந்துச்சுன்னா அது எப்போ வரணும் தெரியுமா, அதில் இருக்கிற ஹைலைட் என்ன தெரியுமா, வாலிப காலத்தில் வரணும், வரவேண்டிய காலத்தில் வரணும், மத்தியம காலத்தில் வரணும், 30 to 50 அப்படி வரணும், அப்போ தான் அதை பயன்படுத்திக்க முடியும். இளமையில் வந்து ஒன்று நாங்கள் இப்போ நான் போன வாரம் என்னமோ ஒரு நியூஸ், ஒரு பேப்பர் நியூஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில், ஜோதிட குழுவில் ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தார், எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு குழந்தை கருகருகருன்னு தலை கூட சீவலை, என்ன கூட வைக்கிறதுக்கு இல்லை, ஒரு ஜட்டியை போட்டுட்டு ஒரு ப்ரெட்டு வாங்கிட்டு வர சொல்லி, ரொட்டி வாங்கிட்டு வர சொல்லி அவங்க அம்மா காசு கொடுத்துருக்கு, காலையில் அந்த ரொட்டியை வாங்கிட்டு வருது, அதை ஒரு இந்த ஜோதிட ரகசியங்கள் லோகநாதன் தம்பி மாதிரி ஒருத்தர் அதை ரசித்து அந்த குழந்தைய அந்த ஒரு ரொட்டியோட ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஜட்டியோட தலைவிரி குளமாக எண்ணெய் வைக்க கூட மூஞ்சி கூட கழுவாமல் அந்த ரொட்டியோட ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டதில் அந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடராக அந்த குழந்தைய தேர்ந்தெடுத்துருக்குது அந்த கம்பெனி. வயசு என்ன, தகுதி தரம்லாம் தேவையில்லை, இதுதான் உபஜயஸ்தான். அப்போது அந்த பிராண்டு அந்த ரொட்டி பாக்கெட் இப்படி கையில் வச்சுருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அது ஒரு வெகுளி சிரிப்பு சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு சிரிச்சு ஃபோட்டோ எடுத்துருக்குது, ஃபோட்டோ எடுத்திருக்காரு ரசனையாக. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த கம்பெனி அந்த குழந்தைக்கு சொந்த வீடு வாசல், அவளுடைய கல்வி, அவளுடைய காலேஜ், அவளுடைய தொழில், அது வரைக்கும் கையெழுத்து போட்டிருக்கு, இத்தனைக்கும் அவங்க கேரண்டின்னு போட்டிருக்காங்க, போ அவளோட சாப்டர் வரைக்கும் முடிஞ்சு, அவளுடைய வாழ்வாதாரத்துக்கு அவன் சம்பாதிச்சாங்க ஒரு ரொட்டி துண்டில். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன திசை வந்திருக்கும், என்ன கஷ்டப்பட்டுருக்கோம், என்ன குடும்பம் பண்ணியிருக்கோம், யோசிச்சு பாருங்கள். உபஜயஸ்தானம் கிரகங்கள் நினைத்து விட்டால், உன்னுடைய வம்சத்துலேயே எவனும் புண்ணியம் பண்ணலைனாலும் நமக்கு அந்த யோகம் இருந்ததுன்னா தட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும், அதுதான் அப்படி ஒரு யோகம். அது யார் கொடுப்பா தெரியுமா, உபஜயஸ்தானாதிபதிகள் தான் கொடுப்பாங்க. அப்போது
இந்த உபஜயஸ்தானங்களுடைய தசாபுத்திகள் வாலிப காலங்களில் வரவேண்டிய காலங்களில் வரணும். மூணாவது விதி தசை தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கல்வி அந்த குழந்தைக்கு அது. இப்போ ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில், இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நாலு கிரகம் மூணு கிரகம் பதினொன்றில் பத்துலலாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கும், அது வரணும். அந்த கிரகம் அந்த நாலு கிரகம் மூணு கிரகம் அந்த இடத்துல இருக்கு இல்லையா, சேர்ந்து இருக்கும்போது தசாபுத்தி வரணும், அதுதான் விஷயம். அதுக்கு லக்னாதிபதி தொடர்பு பெறணும். இந்த லக்னாதிபதி ரொம்ப முக்கியங்க. இத்தனை இத்தனை பேசணும் இல்லையா, இந்த ராசி கடத்த இத்தனை பேசணும் இல்லை, இதற்கு முக்கியம் லக்னபாவம் அந்த தசாபுத்திகளோடு தொடர்பில் இருக்க வேண்டும். இல்லைன்னா இந்த யோகம் வர்றதை நம்மளால் உணரவோ அனுபவிக்கவோ முடியாது. ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது எங்கள் சித்தப்பா காரில் போக சொன்னார். அவங்க ஊரில் அந்த மூணு கூட மூணு தலை